சிந்தனைக்கு. ஒரு முறை தாய்லாந்தில் புத்த பிக்ஷுக்கள் இருக்கக்கூடிய ஒரு மடாலயத்தில் ஒரு வியாபாரி ஒருவர் தன்னுடைய மூன்று மகன்களுடன் வந்தார். வந்து அவர் வருங்காலத்தில் என்னுடைய வியாபாரம் முழுவதையும் இவர்களிடம் கொடுக்க போகிறேன், அதற்காக இவர்களுக்காக ஒரு சின்ன போட்டி ஒன்று வச்சுருக்கேன், யாருக்கு தந்தால் நல்லது இந்த வியாபாரத்தை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சின்ன போட்டி. இந்த புத்த மடாதிபதிகள் மடாலயத்தில் இருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்கள் அத்தனை பேரும் தலைமுடி இல்லாமல் மொட்டையாக இருப்பார்கள். அங்கே நூற்றுக்கணக்கான புத்த பிக்ஷுகள் வசிக்கின்றாங்க. அந்த இடத்துல சீப்பு விற்கணும், இதுதான் அந்த போட்டி. என்ன செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டாரு, பசங்களும் போயிட்டாங்க. முதல் பையன் ஒரு 15 நாளைக்கு பிறகு கூப்பிட்டாரு, என்னப்பா வியாபாரம் எப்படி ஆகிட்டுருக்கு, இல்லை முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சரி, இன்னொரு 15 நாளைக்கு அப்புறம் திரும்பி கூப்பிட்டார், ஒரு மாதம் ஆயிடுச்சு. முதல் பையன் சொன்னால், நான் வந்து அப்பா நான் 2 சீப்பு விற்றேன். அப்படியா, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம், மொட்டை நிறைந்த ஊரில் வந்து 2 சீப்பு விற்றுருக்கேன்னா பெரிய விஷயந்தான், எப்படி என்ன சொல்லி விற்றேன் அப்படி கேட்குறான். உடனே அந்த முதல் பையன் சொல்கிறான், நான் வந்து உங்களுக்கு தலைமுடி வாரிக்கிறதுக்கு இல்லாட்டா கூட முதுகு சொலியை உபயோகப்படுத்திக்கலாமே அப்படின்னு சொன்னேன், 2 பிக்ஷு வாங்கிட்டாங்க அப்படி சொல்கிறார். ரொம்ப பிரமாதம், தட்டி கொடுத்தார். ரெண்டாவது பையன் கூப்பிட்டார் அதே மாதிரி, அவன் சொன்னான், நான் வந்து 10 சீப்பு விற்றேன். ரொம்ப பிரமாதையா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே, எப்படி செஞ்சே அப்படி கேட்குறாரு. நான் புத்த பெருமானுடைய ஒரு வசனத்தை சொல்லி நீங்கள் வந்து வரவங்க எல்லாரும் நேர்த்தியாகவும் சீராகவும் உடை அணிஞ்சு வரணும், அவங்க வந்து பளிச்சும் இருக்கணும் பார்க்கறதுக்கு, பார்வைக்கு வந்து நேர்த்தியாக இருக்கணும், அதனால் நீங்கள் வந்து முழு நீள கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சு இந்த சீப்பெல்லாம் அதில் வைங்கன்னு சொன்னேன். புத்த பிக்ஷுக்கள் சந்தோஷப்பட்டு 10 சீப்பு வாங்கி அங்கே வச்சுருக்காங்க. இப்போ வரவங்கலாம் நல்ல தலைகள்லாம் சீவி சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படி சொன்னான். தட்டி கொடுத்தார், சவாஷ், இப்படி தான் பண்ணணும், நல்ல வியாபாரி நீ அப்படி சொன்னார். ஒன்றுக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம், எப்படி நமக்கு தான் இந்த வியாபாரத்தினுடைய வருங்கால வியாபாரம் அப்பாவோடது தனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி மூன்றாவது பையனுக்காக காத்திருந்தாங்க. மூன்றாவது பையன் வந்தான், எப்பா நீ எவ்வளோப்பா விற்றேன், நான் 1000 சீப்பு விற்றேன்னு சொன்னான். அவட்ட எங்கப்பா, எப்படியா இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய எல்லா யோகிகள் ஞானிகள் இருக்கக்கூடிய இடம் அது, அங்கே எப்படி வந்து நீ 1000 சீப்பு விற்ற அப்படி கேட்குற. நான் வந்து பல நாட்கள் யோசித்தேன், அப்புறம் டக்குன்னு தோணிச்சு, ஒரு வித்தியாசமாக யோசிச்சு பண்ணால் என்ன அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக என்ன பண்ணேன்னா, அந்த நீங்கள் கொடுத்த 1000 சீப்புக்கு மேலே புத்தருடைய ஒரு வாசகத்தை அதில் வந்து நான் பொறிச்சேன், பதிவு பண்ணேன். எப்படி இருக்கேன், என்ன வாசகம் அப்படின்னா, புத்தர் வந்து நம்மை நேர்த்தியாகவும் சீராகவும் முன்னுறுத்தி கொண்டால் நமது முழு வாழ்க்கையும் நேர்த்தியாகவும் சீராகவும் அமையும் அப்படி சொல்லியிருந்தார். அந்த வாசகத்தை அந்த சீப்பனுடைய மேல் பகுதியில் போட்டு பகவான் புத்தர் அப்படின்னு போட்டேன். அந்த சீப்பை கொண்டு போய் மடாலயத்தில் புத்த பிக்ஷுனுடைய குரு பெரிய குருக்கிட்ட போய் காமிச்சேன். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வந்த கிஃப்டாக கொடுங்க, பரிசாக கொடுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நல்ல விஷயமா குருக்கிட்டேருந்து பரிசு கிடைச்சதுன்னு. அதோடய தினசரி தலை வாரச்ச அவங்க இந்த வசனத்தை படிப்பாங்க, நாம் சீராக இருந்து நேர்த்தியாக முன்னிறுத்தினால் வாழ்க்கையும் முழுசும் சீராகும் அப்படிங்கிறத அதில் புத்த பெருமான் சொல்லியிருக்காருங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்க்கையில் தினசரி அதை படிப்பாங்க, அதன் மூலம் அவங்க வாழ்க்கையும் சீராகும், அப்படி இதை உபயோகப்படுத்திக்கலாமே அப்படின்ற யோசனையை சொன்னேன். 1000 சீப்பை வாங்கிட்டாரு. அதை தவிர மறுபடியும் இவன் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆர்டரும் சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படி சொன்னாங்க. தட்டி கொடுத்துட்டு தன்னோட வியாபாரம் முழுசையும் அந்த மூன்றாவது பையன்கிட்ட கொடுத்து நல்லா பண்ணுன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் இதுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, நாம் எது செஞ்சாலும் அது தொடர்ந்து வெற்றியை தரக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது, சமுதாயத்திற்கு அது மூலமாக ஏதாவது செய்தி கிடைப்பதாகவும் இருக்கணும். இதுக்கு பேர் எப்பவும் இருக்கிற சிந்தனையோடு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தல், அதை ஆக்கப்பூர்வமாகவும் யோசித்தல். அப்படி நாம் இந்த ரெண்டு வேலையை செய்தோமேயானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைகிறது மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது மூலமாக ஏதோ நல்ல செய்தி போய் அவர்களும் வாழ்க்கையை சீராவதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய செய்தி.